வணக்க நண்பர்களே கல்வி ஆயுதம் சேனலில் இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மாதத்தின் முக்கிய தினங்கள் இம்பார்ட்டன்ட் டேஸை பார்க்க போகிறோம் ஏப்ரல் அஞ்சாந்தேதி தேசிய கடற்படை தினம் ஏப்ரல் அஞ்சாந்தேதி தேசிய கடற்படை தினம் நேஷ்னல் மேரிடைம் டே ஏப்ரல் ஃபைவ் நேஷ்னல் மேரிடைம் டே ஏப்ரல் ஃபைவ்ல உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழாம் தேதி உலக சுகாதார தினம் அதாவது உலக சுகாதார தினம் வேர்ல்டு ஹெல்த் டே ஓகேங்களா ஏப்ரல் செவன் இது எதுக்காக செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டபுள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிறுவனம் அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஏழாம் தேதி இதோட நினைவாக தான் நம்ம ஏப்ரல் ஏழில் வந்து சுகாதார தினமாக செலப்ரேட் பண்ணுறோம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இயரோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஏப்ரல் செவனில் இதோடய ஹெட் கோர்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது ஓகேங்களா இது போல் இம்பார்ட்டன்ஸ் வரும்போது நான் சொல்லுவேன் அதையே நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஜிகே லும் கேட்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏப்ரல் டென்னு ஏப்ரல் டென்னில் உலக ஹோமியோபதி டே உலக ஹோமியோபதி தினம் வந்து செலப்ரேட் பண்ணுறோம் ஏப்ரல் பத்தாம்தேதி உலக வேர்ல்டு ஹோமியோபதி டே ஓகே அடுத்து பார்த்தா ஏப்ரல் தேர்ட்டீன் ஓகேவா ஏப்ரல் பதிமூணுல ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம் என்னைக்குன்னா ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல ஜாலியன் வாலாபாக் படுகொலை இன்சிடென்ட் நடக்கும் இது இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்குது நூறு ஆண்டு கடந்துடுச்சு போன வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நூறு ஆண்டு கடந்த ஒரு நிகழ்வு ஏப்ரல் பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணு ஓகேவா இதை நோட் பண்ணிக்கோங்க பதிமூணு அதுக்கப்புறம் ஏப்ரல் பதினெட்டு பதினெட்டு என்னென்னா உலக பாரம்பரிய தினம் வேர்ல்டு எரி ஹெரிட்டேஜ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய உலக பாரம்பரிய தினம் வந்து கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் பதினெட்டு இதையும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் குடிமை பணி பணி தினம் குடிமை பணி தினம் சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய குடிமை பணி தினத்தை நம்ம செலப்ரேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி புவி தினம் ஓகேவா எர்த் டே எர்த் டே புவி தினமாக வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி செலப்ரேட் பண்ணுறோம் அப்போது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தண்ணீர் தினம் ஓகேவா வாட்டர் டேவை செலப்ரேட் பண்ணுறோம் என்னைக்கு ஏப்ரல் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தண்ணீர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி புவி தினம் இதை எப்படி ஞாபகத்து வச்சுக்கலாம்னா ரெண்டுமே இருபத்தி ரெண்டா நீரின்றி அமையாது உலகு உலகுனா புவி தினம் நீர்னால் ரெண்டுமே நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் இருபத்தி நாலு தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் தேசிய பஞ்சாயத் ராஜ் டே நேஷ்னல் பஞ்சாயத் ராஜ் டே வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் இருபத்தி நாலில் இது எதுக்காக செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா செவன்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட் ஓகேவா எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலு நம்மளுக்கு தெரியும் சட்டத்திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டத்திருத்தம் ஓகேவா இந்த எழுபத்தி மூன்றாவது சட்டத்திருத்தம் எதை குறிக்குதுன்னா இந்த பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்கிறது தான் எழுபத்தி கிராம பஞ்சாயத்துக்களை பற்றி சொல்கிறது எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் இந்த சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வருவாங்க அது நடைமுறைக்கு வர்றதுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி நடைமுறைக்கு வரும் ஓகேங்களா ஏப்ரல் இருபத்தி நான்கு இந்த ஏப்ரல் இருபத்தி நாலு தான் நம்ம என்னவோ செலப்ரேட் பண்ணுறோம் ராஜ் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம் இதை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பஞ்சாயத்து ராஜ் டேவை நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எப்போத்துலேருந்து செலப்ரேட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து செலிப்ரேட் பண்ணிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஏப்ரல் இருபத்தஞ்சில் உலக மலேரியா தினம் வேர்ல்டு மலேரியா டே ஓகேங்களா ஏப்ரல் அப்போது இங்கே இருபத்தஞ்சி பாக்ஸ் போட்டிருக்கேன் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் அப்போ பாருங்கள் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நம்ம என்ன செலப்ரேட் பண்ணுறோம் டிபி டேவாக செலப்ரேட் பண்ணுறோம் இங்கே மலேரியா டே ரெண்டுமே டிசீஸு இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி நாலு டிபி டே ஏப்ரல் இருபத்தஞ்சி மலேரியா டே ஓகேவா அதனால் ரெண்டுமே லிங்க் பண்ணி படித்திங்க இருபத்தி நாலு அப்புறம் இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தஞ்சி ரெண்டுமே டிசீஸு அதே போல் ரெண்டு இருபத்தி ரெண்டு பார்த்தோம் மார்ச் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இது போல் லிங்க் பண்ணி படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஞாபகத்துக்கு ஈஸியாக வரும் அப்புறம் நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று பார்த்துடலாம் அதாவது ஒருத்தர் வந்து கடலில் டூருக்கு போகிறாங்க ஓகேவா கப்பலில் வந்து டூருக்கு போகிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அவங்களுக்கு வந்து சுகாதார கேடு வந்து வந்துடுது சுகாதார கேடு அதாவது ஏதோ ஹெல்த் இஷ்யூ வந்துடுச்சு ஓகேங்களா கப்பலில் இப்போ டூருக்கு போகிறாங்க வச்சுக்கோங்க டூருக்கு போகிறதுக்காக அப்போது வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வருது அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஹோமியோபதி மெடிசன் பார்த்து அவங்க க்யூர் ஆகிடுறாங்க ஹெல்த் இஷ்யூ வந்து க்யூர் பண்ணிடுறாங்க ஹோமியோபதி மெடிசனை பார்த்து ஓகேவா அதுக்கப்புறம் ஜாலியாக என்ன பண்ணுறாங்க உலக பாரம்பரியத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டூருக்கு கண்டினியூ பண்ணுறாங்க நம்மளுடைய பாரம்பரியத்தைலாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டூருக்கு வந்தவங்க தானே அவங்க அதனால் சுற்றி பார்க்குறதுக்காக வராங்க அப்போது குடிமை பணியில் சிவில் சர்வீஸ் ஓகேவா அந்த பணியில் வந்து என்ன பண்ணுறாங்க பணியில் இருக்கவங்க புவியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காங்க ஓகேவா யார் இந்த குடிமை பணியில் வேலை செய்கிறவங்க புவியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பஞ்சாயத்து ஓகே கிராமத்தில் தானே இருக்கோம் பஞ்சாயத்துக்கள் ஓகேவா கிராமத்துக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மலேரியாவை ஒழிக்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க யார் குடிமை பணியில் இருக்கவங்க ஓகேங்களா பாருங்கள் அப்படியே நான் சொல்கிறேன் கடை அதை கடையில் கடலில் டூருக்கு போகிறாங்க அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகுது ஹெல்த் இஷ்யூ ஆனவங்களுக்கு ஹோமியோபதி மெடிசனில் அவங்களுக்கு க்யூர் பண்ணிவிட்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக உலக பாரம்பரியத்தை சுற்றி பார்க்குறதுக்காக கிராமத்துக்கு போகிறாங்க எங்கள் குடிமை பணியில் வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க குடிமை பணியில் வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க அங்கே போயிட்டு புவியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிராமத்துக்கு போகிறாங்க கிராமத்துக்கு போயிட்டு பஞ்சாயத்துக்களில் வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றதுக்கு இது சொல்கிறேன் கிராமத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு மலேரியா ஒ ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு அவங்க டூர் அப்படியே என்ஜாய் பண்ணி முடிக்கிறாங்க ஓகேவா இது போல் ஒரு ஷார்ட் போட்டு ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னா ஏதாவது மந்த் மாறி கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த கதை ஞாபகம் வரும் ஓகேவா அப்போது வந்து நம்ம எந்த மந்த்தில் நம்ம அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா அது போல் உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் போட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த ஷார்ட் கட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் இதே போல் ஷார்ட்கட்டோட வீடியோ போடுறேன் ஓகேங்களா நன்றி